அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வருக வருக என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு முன்னாலா நமக்கு ஒரே டென்ஷன் வேலையா தான் இருந்தது. இன்னைக்கும் ஐயாவுக்கும் அந்த டென்ஷன் வேலை கொடுத்துட்டோம். இன்னும் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ், நல்ல கொஸ்டின்ஸ் ஐயாவுடைய தீர்வு கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா நம்ம ஐயாட்ட அது பதில் சொல்ல சொல்லலாம். பரவாயில்ல. பிரான்ஸ் மதியழகன் வந்துட்டாரு. செந்தில் சிங்கப்பூர் அவர் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. வந்துட்டாரு போல. குருமூர்த்தி வந்திருக்காரு. குருமூர்த்தி உங்களை அட்மிட் பண்றேன். குருமூர்த்தி நீங்க ஒரு நிமிஷம். குருமூர்த்தி அவரது அன்மியூட் ஆகல. அவர் ஏதோ லாக் பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கு. நெக்ஸ்ட் திருங்கிறவரது குருமூர்த்தி அவரது லாக் ஆயிருக்கு. இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா யார் யார் பேசுறது? யாரு இப்ப முதல்ல ரெண்டு ஓபன் பண்ணிருக்காரு. ஐயா குருமூர்த்தி பேசுறேன். ஐயா குருமூர்த்தி நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா குருமூர்த்தி சென்னையில இருந்து பேசுறேன். ஐயா குருமூர்த்தி ஐயா நீங்க சென்னையில இருந்து பேசுறீங்க. ஆனா உங்க பேசுறது வந்து அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப சுமாரா இருக்கு. சரியா கேட்க மாட்டேங்க. ஹலோ இப்ப கிளீனா இருக்காங்க ஐயா? இப்ப பேசுங்க. இதே மாதிரி லெவல்ல இருந்தா பரவாயில்ல, பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா ஒரே கேள்வியா? கேள்விக்கு டெஃபினட்டா பதில் சொல்றோம். நீங்க வந்து உங்க வீடியோவை கட் பண்ணுங்க, அதுவும் கொஞ்சம் இன்டர்நெட்ட தின்னுட்டு இருக்கும். சரிங்க ஐயா. சரி வாங்க நீங்க போய் கேள்வியை கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா கிட்ட ஒரு கேள்வி. ஐயா விபாசன மெடிடேஷன்ல உள்ள சமன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி தராங்க இல்லையா? எந்த மெடிடேஷன்ல? விபாசனா மெடிடேஷன். விபாசனா. சரி. அந்த உள்ள சமநிலை அப்படின்னு அவங்க சொல்றது எண்ணத்தின் நிலை அடிப்படையிலையா, அதாவது எண்ணங்கள் இல்லாத நிலையை குறிக்கிறாங்களா, இல்ல எண்ணங்கள் எது வந்தாலும் உள்ள சமநிலை, அதை வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த மனோநாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த தொகுத்து அவங்க சொல்றாங்களான்னு அதை புரிஞ்சுக்கணும் ஐயா. இதை கொஞ்சம் விளக்கணும் ஐயா. விபாசனா ஒண்ணு இல்ல, அந்த விபாசனா மெடிடேஷன் பண்றது நல்லதா, இல்ல ஐயா சொன்ன மாதிரி ஞானம் அடைதல் மட்டும்தான் வேணும், தியானம் அப்படின்றது ஒரு விஷயம் தேவை கிடையாது அப்படின்றதா அதை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. அதாவது நாங்க வந்து மெடிடேஷன் தான் பண்ற காலத்துல விபாசனா மெடிடேஷன் தான் இப்படி டெவலப் ஆகல. நாம தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க அந்த விபாசனா மெடிடேஷன் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த காலத்துல இருந்திருக்கலாம், பட் எனக்கு நாலேஜிக்கே வரல. நான் தெரிஞ்ச வரைக்கும் விபாசனா மெடிடேஷன் வந்து அந்த மூச்சு சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ங்கிறது மட்டும் சொல்றதாக மற்றவங்க சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்மகிட்ட நிறைய அந்த விபாசனா மெடிடேஷன் போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நம்மகிட்ட வருவாங்க. வர்றவங்ககிட்ட அதை பற்றி கேட்கும்பொழுது அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு அதை பற்றி அது வந்து மனச்சமநிலைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க யாரும் உபயோகிச்ச மாதிரி தெரியல. மனச்சமநிலைங்கிற வார்த்தை இவரு தான் நம்ம வந்து அக்கு ஹில்லர் உமர்ஃபர்க் தான் சொல்லுவாரு. அடிக்கடி அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு சரியா விளங்கலையா?
இல்ல எப்பவுமே மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஒரு மன சமநிலை வரும். அது எந்த மெடிடேஷன் பண்ணாலும் வரும். நீங்க விபாசனா தான் இல்ல, எந்த மெடிடேஷன் பண்ணாலுமே ஒரு மன சமநிலை வரும். அது அதுக்காக நம்ம வந்து மெடிடேஷன் வந்து வேண்டான்னு இல்ல, மெடிடேஷன்லயும் நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. ரெண்டாவது ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஆரம்பகால சாதனைகள் எல்லாமே மெடிடேஷன் பண்றது அவசியம்தான். பண்ணுனா தான் மெடிடேஷன் பத்தி எப்பவே தெரியலன்னு மெடிடேஷன் பத்தி நம்ம ஏதோ கற்பனைகள்லாம் நிறைய வச்சுக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டோம்னா அது என்னதாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்குள்ள நம்ம அதுக்கு ஆனா வந்து லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்டுக்கு தான் கடைசியாக நம்ம ஃபைனலாக அடைய வேண்டிய ஒன்று. அதனால அதுங்கிறது நமக்கு நேச்சுரலாக இருக்கு, இயற்கையாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்மளை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி மெடிடேஷன் அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் அது. அது நீங்கள் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. உங்களுக்கு எந்த மெடிடேஷன் உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். விபாசனா தான் பண்ணணும்னுட்டு ஒன்றும் இல்லை. விபாசனம் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேளுங்க. நல்லதுங்க, நல்லதுங்க. அதுக்கும் ஐயா சொன்ன அந்த தியானத்தை விட ஞானத்தை பெறு அப்படின்றதுக்கு எதுவும் சம்பந்தம் உண்டாயா? இல்ல, அந்த நீங்க தலைப்பு பாத்தீங்கன்னாலே ஞானத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அர்த்தத்தை சொல்றதுதான். நல்லது, நல்லதுங்க. தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற ரூட்டு, இது வேற ரூட்டுங்கிற மாதிரிதான். அந்த ஒரு நல்லதுங்க. சரி குருமூர்த்தி, உங்க டவுட் எல்லாம் கிளியரா ஆயிடுச்சு இல்லையா? நல்லது, நல்லதுங்க சார், நல்லதுங்க, நல்லதுங்க. ஓகே ஓகே, மியூட் பண்றேன். நன்றி நீங்க வந்ததுக்கு. மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் திரு அவங்கள அன்மியூட் பண்றேன். திரு, உங்க ஃபுல் நேம் சொல்லுங்க, எந்த ஊரும் கேளுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. என் பேர் திருமலை கண்ணன். நான் வந்து தென்காசியில இருந்து பேசுறேன். ஐயா, எனக்கு என்னன்னா, இந்த நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 70,000 இருந்து 80,000 வரையினான ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணங்கள் கூட கூடைய நமக்கு உணர்வுகளும் அந்த மாதிரி 80,000 உணர்வுகளை நம்ம உடல் உணர்தாயா? அதாவது எந்த அதாவது ஒரு ஏதோ தாட் வருதுன்னு நீங்க சொன்னாலே அது அதோட சேர்ந்து ஏதாவது ஒரு உணர்வு வரும். வந்தா வராதபடி எந்த தாட்டுமே இருக்காது. பட் இருந்தாலும் அதை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணாததுனால அதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால அது ஒரு தாட் வந்து இல்லையான்னு தெரியாத அளவுல கூட இருக்கலாம். சிலது அதை ட்ரிகர் பண்ணிடும். சிலது வந்து சில எமோஷனை ட்ரிகர் பண்ணும் பொழுது அது இன்னும் சுழல ஆரம்பிக்கும். அது இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை அதிகமாக்கிடும். அப்படியும் இருக்கு. இருக்கு வந்தது தெரியாம போற மாதிரி சில தாட்களும் இருக்கு. அதுலயும் வந்தது தெரியாம போற சில எமோஷனும் வந்துட்டு தான் போயிட்டு. அப்ப நம்ம எண்ணங்களோட உணர்வுகளும் கண்டிப்பா வந்தே தான் தீரும், அப்படிதானயா? அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்ப நம்ம இப்ப நம்மளுடைய கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம்ல ஐயா, அது வந்து அந்த பிரார்த்தனைங்கிறது வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும் ஐயா? அது வந்து இப்ப நம்ம அது வேணும் இது வேணும்னு கேக்குறோம். சில பேர் அப்படிலாம் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதான் அது எப்படிப்பட்டதா இருக்கணும் ஐயா? அது வந்து நம்ம கும்பிடுற நம்ம சாமி கும்பிடுறது வந்து நீங்க கேட்டுக்கிடலாம். நீங்க கேட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நீங்க உரிமையா கேட்கலாம்ல. நீங்க கேட்கும் பொழுது கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு நியாயமான பிரார்த்தனை தான் இருக்கும். நீங்க ஒரு அநியாயமா யாரையோ ஒண்ணு பழி வாங்குற மாதிரியோ அல்லது அடுத்தவங்க சொத்தெல்லாம் எனக்கு வந்துடணுங்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்க கேள்வியிலேயே உங்களுடைய பிரார்த்தனையிலேயே ஒரு நியாயம் இருக்கும். அதனால நீங்க ஒரு நியாயமான பிரார்த்தனை வச்சுடுங்க. உங்களுக்கு அப்படி ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அப்படிதான் பிரார்த்தனை பண்ணணும்னு நாங்க அட்வைஸ் பண்ண மாட்டோம். மற்றபடி உங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அந்த பழக்கத்தை நீங்க கண்டிப்பா பண்ணலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அது நல்ல பழக்கம் தான். நல்ல பழக்கங்களை ஒன்னா எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கலாம், அப்படிதானயா? அது வந்து அதனால நமக்கு வந்து முயற்சி பண்றது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை ஒரு பழக்கமா வச்சுக்கலாம், அப்படிதானயா? முயற்சி கைவிட்ட கூடாது. அவர் பார்த்துட்டு வரட்டும், பிரார்த்தனை பண்ணிட்டோமே அவரு பார்த்துட்டு பரிசு எழுத வேண்டிய எல்லாம் அவசியம் இல்லைன்ற மாதிரி எல்லாம் உட்காந்துட கூடாது. அது நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். உங்களுக்கு சப்போர்ட்டா அவரை நீங்க வச்சுக்கிடுங்க. அதே ரிலேட்டடான இன்னொரு க்வெஸ்சன் என்னயா, இப்ப நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னா நார்மலா நீங்க வந்து மனசார கும்பிடுங்க, பல தடவை நீங்க மந்திரம் ஜபிக்கிறத விட ஒரு தடவை மனசார ஜபிச்சிங்கனாலே அது வந்து அதுக்குண்டான ஒரு பவரோ இல்லைன்னா அதுக்குண்டான ஒரு சக்தியோ நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மனசார அப்படிங்கும் போது அது மனசோட எப்படி சம்பந்தப்பட்டதே? அது வந்து மனசாரன்னு சொன்னா நீங்க நம்புறது தானே, ட்ரஸ்ட் சொல்றோம் பாத்தீங்களா?
அவர் பாத்துக்கிடுவாருன்னு சொல்லி எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையதான் அப்படி மனசாரன்னு சொல்றான். அதான் எனக்கு இன்னொரு என்னன்னா, இந்த நம்பிக்கை அப்படிங்கறது என்னது, அதுவும் ஒரு உணர்வு எண்ணம் மாதிரியா, அது எப்படி? அது வந்து எண்ணம் தான், உணர்வுங்கிற எண்ணம் தான். அந்த எண்ணம் வந்து நீங்க உண்மையான ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த விசுவாசம் மாதிரி இருந்ததுன்னா அவர் பார்த்துடுவாரு விட்டு இருந்துச்சுன்னா பிறகு தேவையில்லாத ஒரு கலக்கங்கள்லாம் வராது. இப்ப நீங்க வந்து ஒரு ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மண்ணம் எண்ணம் வந்து நினைஞ்சாலும் இந்த ஆபத்து வந்துருமோ அந்த ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி அதுலயே செட்டில் ஆகிட்டே இருக்கும். அது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ கொடுத்துருக்கும். நம்ம நீங்க ஆண்டவனை நினைச்சிட்டு போறீங்க, பிரச்சனை ஒன்றும் வராது அப்படி பாத்துக்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராது. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மைனஸ் ஆகும். ஓ, அப்ப நம்பிக்கை அப்படிங்கறது வந்து ஒரு எண்ணம் அப்படிதானயா? அப்படிதானயா? அது வந்து எண்ணம் மாதிரிதான் அது வந்து. ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. ஓகே, தேங்க்யூ திருமலை, உங்களை மீட் பண்றேன். பிரேம்குமார் ஃப்ரம் சிதம்பரம், அவங்க மீட் பண்றாங்க, அன்மியூட் பண்றேன். பிரேம்குமார் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இப்போ என்ன என்னோட கேள்வி என்னன்னாங்கய்யா, நம்மளோட அடிமனம் இருக்குல்ல ஐயா, சப்கான்சியஸ் மைண்ட், அதுல தான் வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டியுமே நடக்குது அப்படிதானங்கய்யா? இல்ல, அது கான்சியஸ் மைண்ட்ல தான் நடக்குது. சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது நம்மளுடைய இயல்பு, இயல்புங்கிறது கான்சியஸ் மைண்டுக்கு ஒத்துழைக்கிறது. அதனால கான்சியஸ் மைண்ட்ல தான் எல்லாமே நடக்குது. சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அது சொல்றத வந்து இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எப்படின்றத, அதான் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பது. கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ன்றது குழப்பதியா, எது வந்து எதை வந்து என்றதே எனக்கு சரியா விளங்க மாட்டேங்குதுயா. இல்ல, அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்கோ, அதுல ரொம்ப போட்டு நீங்க குழம்ப வேண்டாம். நீங்க கான்சியஸ் மைண்ட மட்டும் பாருங்க போதும், சப்கான்சியஸ் மைண்டே விட்டுருங்க. சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளுடைய இயல்புன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கலாம், மகிழ்ச்சி அடையக்கூடிய இயல்பு இருக்கலாம், கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கலாம், அமைதியான இயல்பு இருக்கலாம், அதெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் கான்சியஸ் மைண்டு நீங்கள் எதாவது ஒன்றா சொல்லும் பொழுது உங்கள் இயல்புக்கு தகுந்த எமோஷன் உங்களை அறியாமலே வராது. அது உங்கள் இயல்புன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அந்த இயல்புன்னு சொல்றதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்டு. அந்த இயல்பு வச்சு நம்ம எல்லாமே செயல்பட முடியாது, இயல்பு வரும். ஆனால் கான்சியஸ் மைண்டினுடைய கண்ட்ரோலில் தான் அந்த சப்கான்சியஸ் மைண்டெல்லாம் இருக்குது. அதனால நம்ம கான்சியஸ் மைண்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இப்போ உதாரணமாக ஒரு கோபப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல கோபம் உங்களை அறியாம வருது. ஆனா உங்க மனசு என்னன்னா, இது கோபப்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, இங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் நல்லது சொன்னீங்கன்னா அந்த கோபம் வந்த கோபம் பாட்டுக்கு போயிடும். அது உங்களை இல்லை நான் கோபப்பட்டுதான் தீர்வேன் எல்லாம் நிற்காது. கான்சியஸ் மைண்டு தான் நம்ம முடிவு பண்றது. நீங்க முடிவு பண்றது வந்து கோபப்பட வேண்டாம்னு முடிவு பண்ணீங்கன்னா கோபம் வராது, வந்த கோபம் கூட போயிடும். அப்ப நம்ம இயல்பை பத்தியோ சப்கான்சியஸ் மைண்டை பத்தியோ ரொம்ப கூட்டு ஒரி பண்ண வேண்டிய அவசியம். சரிங்க, எதா இருந்தாலுமே இப்ப நம்ம கான்சியஸா வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு தான் நம்ம மெயின் பாயிண்டா கன்சிடர் பண்ணணும். சப்கான்சியஸ் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல அப்படிதானே ஐயா? நீ சப்கான்சியஸே மறந்துருங்க, அது வேண்டாம். சரிங்க, சப்கான்சியஸ் பத்தி நினைக்க கூடாது. இப்போதைக்கு ஒரு தாட் வருதுன்னா அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்ன்ற, கான்சியஸ்ல அதை எப்படி எடுக்கிறோன்றத பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அப்படிதானே ஐயா? அந்த தாட் எப்படி இருக்கணும்னு கூட நீங்க யோசிக்க வேண்டாம். சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும்ங்கறத யோசிங்க. சூழ்நிலையில என்ன பண்ணணும், தாட் என்ன வேணாலும் வரும். ஏன்னா தாட்டு வர்றதெல்லாம் நம்ம செய்யலாம் மாற்ற முடியாது. தாட்டு வந்து தாட்டு வரும், தேவையில்லாத தாட்டு வரும், நெகட்டிவ் தாட்டு வரும், பாசிட்டிவ் தாட்டு வரும், அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். சூழ்நிலையை நீங்க எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத நீங்க ஒரு முடிவெடுங்க. அதுவும் அதனால உங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியது சூழ்நிலையை தான் நிர்வாகம் பண்ண முடியும். உங்களை உங்க தாட்டையும் நிர்வாகம் பண்ண வேண்டியதுல, உங்க இயல்பையும் நிர்வாகம் பண்ண வேண்டியதுல. அடுத்த ஒரே ஒரு கேள்விங்க, உங்க புக்ஸ்ல படிச்சதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கய்யா, என்னன்னா சூழ்நிலைதான் வந்து நம்மளுடைய நம்மள வந்து நிர்வகிக்குது அப்படின்னு ஒரு இதுல சொல்லியிருந்தீங்கய்யா. சூழ்நிலைகள் மீன்ஸ் சரௌண்டிங்ஸ். அப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டமான விஷயத்துல கஷ்டமான நேரத்துல இருக்கோம் ஐயா, கஷ்டமான வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது
நம்ம அந்த சூழ்நிலையை மாத்துறோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கஷ்டமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலையை மாத்தும் போது அந்த இது மாறுமாயா, அதோட விளைவு மாறுமாயா சூழ்நிலைகளால? சூழ்நிலை இப்ப நீங்க நல்ல சூழ்நிலையில நல்ல உணர்வுகள் வரும், ஒரு வர்த்தமான சூழ்நிலையோ டென்ஷனான சூழ்நிலையோ டென்ஷன் தான் நமக்கு வரும். அப்ப சூழ்நிலை வந்து நம்மகிட்ட பிரதிபலிக்க தானே செய்யும். வந்தாலும் கூட நம்ம எமோஷன் வந்து கம்ப்ளீட்டா சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து ஃப்ரீயாகவும் செய்யலாம், சூழ்நிலையில இருந்து விடுபடவும் செய்யலாம். ஒரு இடம் ஒரு நிகழ்ச்சி வந்து டென்ஷன் கொடுக்கத்தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை, டென்ஷன் கொடுக்கறதா நார்மல். பட் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி சரிங்க சரிங்க, ஓகே ஓகே ஓகேங்க, சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே நன்றி பிரேம்குமார், உங்களை மியூட் பண்றேன். இங்க முருகப்பன்ங்கிறவங்க பாருங்க. அந்த கிளாஸ் இந்த ரெண்டு நாள் ஞான முகாம், அதுல சொல்லியிருந்தீங்க தாட்டை வந்து திங்கிங்கா மாத்த தேவையில்லை, அந்த தாட்டை தாட்டாவே விட்டுட்டாலே போதும், அதுவே என்லைட்டன்மெண்ட், அதுவே ஒரு ஞானம் தான் அப்படின்னு சொன்னீங்க. அது நீங்க சொன்னது புரிஞ்சுதுயா எனக்கு. ஆனா அது அதை இம்ப்ளிமெண்ட், அது நடைமுறையில அதை எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியலையா. அது ஏதாவது தாட்டை வந்ததுன்னா அதுவே மனசுலயே ஓடிட்டே இருக்கு, அதை அப்படியே சும்மா அப்படியே விட முடியல. சோ அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ், அந்த அது எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமையா. அதாவது தேவையில்லாத தாட் வரும் பொழுது அந்த தாட்டு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் அது டென்ஷனை கிரியேட் பண்ணும், அது எமோஷனை கிரியேட் பண்ணும். நீ எமோ அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா தாட்டு தாட்டாவே வந்த தாட்டெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ அது ஏதாவது ஒரு உணர்ச்சியை கிரியேட் பண்ணுது. இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுதுன்னா அதை நீங்க ரிலே பண்ணீங்கன்னா தாட்டாம் திங்கிங்கா மாறிடும். திங்கிங்கா மாறினா தான் உங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணும். இல்லைன்னு வந்த தாட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே போயிடும். ஏன்னா எல்லா தாட்டுடைய இயல்புமே மொமெண்ட்ரி தான், அது வந்து ஒரு ஒரு வினாடி கூட இருக்காது, ஒரு வினாடிக்கு உள்ளேயே அது வந்த தாட்டெல்லாம் மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நம்ம அதை ரிமைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒரு மேட்டர் இல்லை. எதையாவது ஒன்று ரிமைன் பண்றதுக்கு வரலாமா இருக்கும், எதையாவது சுட்டி காட்டுறதுக்கு வந்துட்டு போவோம். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிடலாம், தேவை இருந்தால் நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டீங்கன்னா அது மட்டுக்கு போயிடும், நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னா உங்களுக்கு வந்து தாட்டை பற்றியே நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டிய, என்ன செயலில் நீங்கள் ஈடுபடணுமோ அந்த செயல் தான் உங்கள் கவனத்தில் இருக்கணும். அதுக்கு உதவியாக வர்ற தாட்டெல்லாம் எடுத்து அந்த செயலுக்கு பயன்படுத்திக்கணும். உதவிக்கு வராத தாட்டு வந்துங்கன்னா நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த தாட்டெல்லாம் வராமல் பார்த்துடுவேன்னு சொல்லி பார்க்க வேண்டிய வேலைலாம் உங்களுக்கு கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க, படிக்கிறது சம்மந்தமாக தாட் மட்டுமா வருது, தாட்டும் வரும். அப்போ அந்த தாட்டெல்லாம் ஏன் வந்துன்னு நம்ம கேட்க வேண்டியதில்லை, அதனுடைய அம்சமே அதுதான், அது வந்துட்டு போகிறது தான் அதனுடைய ஃபங்க்ஷன். அதனால அதனுடைய ஃபங்க்ஷனை நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தாராளமாக என்ன தாட்டம் வேணும் கொண்டு வான்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது தேவையில்லாத தாட்டெல்லாம் தானாகவே சப்சைட் ஆகி போயிடும். ஏதாவது தேவை இருந்ததுன்னு சொன்னா, சப்போஸ் நீங்க எதையாவது படிக்க வேண்டியதுல எதையாவது விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அதை ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு தாட் வந்துன்னா அதை எடுத்து நீங்க படிக்க வேண்டியதை நீங்க கவனத்தை செலுத்தலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா தேவையில்லாததுலாம் அதை காட்டிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னா நீங்க அதை வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது வந்த தாட்டெல்லாம் தானாகவே போயிடும். இல்லைங்க அது 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 அந்த தாட் வந்ததுன்னா நம்மள அறியாமலே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆகி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடுதுயா. நான் நீங்க சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனா அது நடைமுறையில என்னால அவ்வளவு ஈஸியா அதுல இது பண்ண முடியல. இல்ல இது நீங்க முயற்சி பண்றதுக்கே வந்தல, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், அது வந்தா வந்துட்டு போட்டு முடிவு பண்றது தானே, நீங்க ஒரு முடிவுக்கு வர்றது தானே, அது அது இருக்கக்கூடாது, இந்த தாட் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே இல்லையே.
ஆனா அது வந்துருது உங்களை நீங்க என்ன சொன்னி கண்ட்ரோல் போட்டாலும் உங்க கண்ட்ரோல் உங்க கட்டுப்பாடு உங்க கட்டளையெல்லாம் அது கேட்காது அது அது போட்டு தான் வரும் நீங்க இதை பத்தி சிந்திக்காதுங்கன்னு சொன்னாலும் சிந்தனை வரதான் செய்யும் சில கதைகள் கூட உண்டு நீ எதே ஒண்ணு பண்ணும் பொழுது இதை மட்டும் நினைக்க கூடாது இதை நினைக்காம அந்த காரியத்தை பண்ணுன்னு சொன்னான்னா அது எப்படி நினைக்காம பண்ண முடியும் அது தானா வந்துடும் நினைக்காம அவங்க கட்டுற கண்ட்ரோல் பண்ணாதான் அதிகமாகவே வந்துகிட்டே இருப்பான் அதை பத்தி ஆமாம் அதனால அதை நீங்க சுதந்திரமா விட்டுருங்க என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க நீங்க எடுக்கிற வேலையை தான் நீங்க பார்த்துக்கணும் எதை எடுத்து நீங்க செய்றீங்க எதை ஒர்க் அவுட் பண்றீங்கிறது மட்டும் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்றதுல நீங்க கவனத்தை செலுத்தணும் என்ன ஹார்ட்லி ரெண்டு மூணு நாள் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் அன்மியூட் பண்றேன் வணக்கம் ஐயா எஸ் விவேக் ஐயா என்னோட க்வெஸ்சன் வந்து என்னன்னா என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தோட அல்டிமேட் எய்ம் வந்து லிபரேஷன்னு நான் உங்க புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் பாத்ல நடக்கிறவங்களை பார்த்துருக்கேன் அவங்க வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்க வந்து நிறைய குருஸ் கிட்ட போயிருப்பாங்க எல்லா நாலேஜும் அவங்களுக்கு இன்டெலெக்சுவலா தெரியும் பட் ஸ்டில் அந்த லிபரேஷனுங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு இருக்காது அண்ட் செகண்ட் கேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து யோகா மெடிடேஷன்ல ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருப்பாங்க ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்னு வராது ஸோ என்னோட கேள்வி என்னன்னா இவ்வளவும் பண்ணியும் ஏன் அந்த பாத்ல அவங்களால சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியல ஏன் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரெக்கக்னிஷன் ஆகிறதுக்கு ஏன் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ நானே 40 வருஷமா ஃபெயில் ஆனேன் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 40 வருஷம் ஃபெயில் ஆகி தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது இப்போ என்னன்னு சொன்னா பொதுவாக ஆன்மீகத்தில் உள்ள ஒரு அம்சமே எப்படி இருந்துச்சுன்னா எதையோ பண்ணி எதையோ அடையிறதுங்கிற மாதிரி தான் அப்படிதான் இருக்கு அதனால நாம இன்னைக்கு கிடைச்சிருமா இன்று வருமோ நாளை வருமோன்னு எந்த பாடலெல்லாம் கூட உண்டு அந்த காலத்துல பத்தி பாடல் உண்டு இன்று வருமோ நாளையே வருமோ நாளே அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நமக்கு இங்க இருந்து ஆகாயத்துல இருந்து நமக்கு கொட்டும் நம்ம அதை பிடிச்சுக்கலாம்னு மாதிரி நம்ம கவனம் எல்லாம் ஆகாயத்துலதான் இருக்கு உண்மையில என்னன்னு சொல்லிட்டோம்னா இது வந்து அடையிற விஷயமே கிடையாது எல்லாத்தையும் விடுறது நீங்க விடுறதுதான் வந்து நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நீங்க கீழே போட்டீங்கன்னு சொன்னா அந்த கணத்திலேயே அது முடிஞ்சு போயிருது அதனால நம்ம வந்து இதை நமக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விடுறதுக்கு கற்றுக்கிடுறது தான் ஞானத்தை கற்றுக்கிடுறதுங்கிறது நீ விட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே போயிடும் உங்களை விட்டு எல்லாமே உங்களை விட்டு போறீங்கன்னா அந்த லிபரேஷனுங்கிறது விடுவிக்கிறதா அப்படி எல்லாத்தையும் விட்டுறது தான் எதையும் அடையிறது இல்லை அடையிறதுங்கிறது தான் பந்தம் பற்று தான் பந்தம் படுத்தி உங்களை லாக் பண்றது தான் அடையிறதுங்கிறது நாம என்னதையோ ஒன்று ஆன்மீகங்கிற பேர்ல எதையோ அடையிறதுக்கு முயற்சி பண்ணி என்னெல்லாம பார்த்து கடைசியிலதான் ஏதோ ஒரு வகையில நம்ம விடுறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் புத்தரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இப்போ எல்லாமே அவரு உண்மையிலே எல்லாமே போயிடும் நம்ம எதை பிடிச்சி வச்சாலும் அது அதுவா ஓட்டை உடைச்சிட்டு போயிடும் பட் இருந்தாலும் நாமளே அதை விட கற்றுக்கிட்டோம்னு சொன்னா விடுறதுதான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா எதையுமே பிடிக்க மாட்டோம் எதையுமே பிடிக்கலன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பிரவாகமா போக ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா இல்லை ஒரு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு ஒரு தண்ணி மாதிரி ஒரு தடாகம் மாதிரி மாறிடும் அதனால எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயா விடுறோம் விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஒரு லிவிங் ரிவராகவே மாறிடும் அப்ப நம்ம அதுதான் வந்து லிபரேஷன் சொல்றது லிபரேஷனுங்கிறதே விடுதலை விட்டுடுறதுங்கிறது அந்த பேர்லயே அந்த டெர்மினாலஜி அப்படிதான் இருக்குது அதனுடைய அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விடுதலைன்னா விடுறதுக்கு பேர் தான் விடுதலைங்கிறது அந்த வார்த்தையிலேயே அப்படிதான் இருக்குது
ஆனா நாம தான் எல்லாம் பிடிக்கிறோம் பிடிக்கணும் இப்ப எதையோ அடையணும்ங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் நாமளா வந்து அதுக்கு ஆப்போசிட்டான ஒண்ணு நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம். அதனால நீங்க விடுறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஓகே ஓகே ஐயா, இன்னொரு க்வெஸ்சன் வந்து என்னன்னா, நான் உங்க புக்ல ஒரு லைன் படிச்சேன், அதுல வந்து நீங்க சொன்னீங்க, இன்னர் வேர்ல்டு வி ஷுட் பிகம் அ ஞானி அண்ட் இன் ஆர் அவுட்டர் வேர்ல்டு வி ஷுட் பிகம் அ யோகி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து யோகா கத்துக்கணும் பிராணாயாம் கத்துக்கணும் அப்படின்னு. பட் நான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனை அப்சர்வ் பண்ணேன்னா, அங்க இருக்கிறவங்க வந்து அவங்க குருவை வந்து அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. ஐ மீன் அங்க அதை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு பிரெயின் வாஷ்டு ஃபீலிங் வருது. ஸோ இப்போ நான் வந்து போய் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் தெம். என்னோட ஒரு இண்டிபெண்ட் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வந்து அந்த ப்ராக்டிசஸை மட்டும் கத்துக்கிட்டு என் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த குரு டிசைபிள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அண்ட் நான் வந்து எப்படி ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. இப்போ சரியா வந்து மாஸ்டர் இந்த மாதிரி ஆசிரமங்கள்ல இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்றதுங்கிறது அதெல்லாம் ஒரு ப்ரிபரேட்டரி வொர்க். அது வந்து இப்ப நான் சொல்றது வந்து புறத்துல வந்து நீங்க யோகாவா இருக்கணும் யோகியா இருக்கணும்னு சொல்றது வந்து இந்த மாதிரி சில பயிற்சிகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அர்த்தத்துல சொல்லணும். யோகான்னு சொன்னாலே என்னன்னா, நம்ம மனதை இணைக்கிறதுக்கு பேர் யோகான்னு சொல்றது. நீங்க எந்த வேலை செய்றீங்களோ செய்யற வேலையில உங்க மனதை இணைச்சு செய்யறதுக்கு பேர் தான் யோகா. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் மன ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா நீங்க யோகியா இருக்கீங்கன்னு அர்த்தம். யோகா செய்யா செய்யப்படுதுன்னா மன ஈடுபாட்டோட உங்க வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லணும். நீங்க அகத்தை பொறுத்தவரை ஞானிங்கன்னா அங்க வந்து நீங்க எதுலையுமே ஈடுபட வேண்டியது இல்லை. அங்க வந்து நீங்க மனசு எதுலையுமே வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசு எதுலையுமே வைக்காம மனசை ஃப்ரீயா விட்டுருங்க. வர்றதெல்லாம் வரட்டும் போறதெல்லாம் போறதுங்கிற மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா மனசை பொறுத்தவரை நீங்க லிபரேஷன்ல இருக்கணும். புறத்தை பொறுத்தவரை எல்லாத்தையும் விடுறது முடியாது. புறத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். அதெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னா ஒரு பொறுப்பு இல்லாம போயிடும் அது. அப்ப அங்க வந்து நீங்க ஈடுபாட்டோட மன உணவோட நீங்க அந்த ஒருங்கிணைந்து செயல்படணும். அதனால வந்து நீங்க செய்யற வேலைகளை யோகியா செய்யுங்க. மனசளவுல நீங்க லிபரேட்டா ஃப்ரீயா இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி குரு சொல்றத வந்து அப்படியே கேட்காம நாம வந்து எப்படி ஒரு மாதிரி அவங்க வந்து நான் இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு கூட ஹீ இஸ் அண்டர் அ குரு அண்ட் அவன் வந்து அவனோட தாட் ப்ராசஸ் அவன் பேசுறது செயல்படுறது எல்லாமே அந்த குரு சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் அந்த குரு பத்தி ஏதாவது தப்பா சொன்னேன்னா அவன் வந்து ரொம்ப அவனுக்கு கோவம் வந்துடும், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு ஒரு மாதிரி ரியாலிட்டியை ஆஸ் இட் இஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன். ஸோ அந்த அந்த குரு டிசைபிள் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் கேட்கறேன். அது எப்படி நாம பார்க்கணும் அப்படின்னு அதுதான் கேட்கறேன். அந்த காலத்துல வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் குருன்னு சொல்ல முடியாது, ஒரு மாஸ்டர்னு சொல்லலாம். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கத்துக்கிட்டதுக்காக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அவரை மாஸ்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு டீச்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க. ஏதோ பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் மாதிரிதான் இருக்கு. மற்றபடி உண்மையான குருன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை கொடுத்தாதான் உண்மையான குரு. மற்றதெல்லாம் சும்மா ஏதோ இன்ஸ்ட்ரக்டர் சில பயிற்சிகளை சில டெக்னிக்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன தெரிஞ்சுன்னா பொதுவாக மாஸ்டர்கிட்ட அந்த மாதிரிதான் நடந்துக்கணும்ங்கிற மாதிரி, குரு கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர்கிட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்ங்கிற மாதிரி காலங்காலமா அப்படி ஒரு பாரம்பரியமும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எதையுமே ரொம்ப போட்டு கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அதெல்லாம் எல்லாமே இருந்துட்டு போட்டோம். எல்லாத்தையுமே ஒரு ஒரு பேசிக் லெவல்ல ஒரு ஒரு ப்ரிலிமினரி லெவலா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துடும். அந்த லெவல்லையும் நம்ம லாக் ஆகிடக்கூடாது. அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் மாஸ்டர் இருப்பாரு, இவரு சீடரா இருப்பாரு, அப்படிதான் இருந்துட்டே. அதுதான் கேட்டேன், கடைசி வரைக்கும் அவர் அவர் மாஸ்டராகவே இருப்பாரு, இவர் டிசைபிளாவே இருப்பாரு, அந்த இம்ப்ரூவ்மெண்டே இருக்காது அவர் லைஃப்ல. அதுதான் கேட்டேன். ஓகே, தேங்க் யூ சோ மச். ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து ஒரு கட்டடத்தை கட்டுறாங்கன்னா ஃபவுண்டேஷன் தேவைதான். அதுக்காக நீங்க கட்டடத்தை மறந்துட்டு ஃபவுண்டேஷனை மட்டுமே போட்டுட்டு இருந்தா தப்பு இல்லை. அந்த மாதிரி இதை ஃபவுண்டேஷன் ஒர்க்காக படிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு அடுத்த நீங்கள் சுதந்திரமாயிருங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீகம்னு சொன்னாலே அடையிறதுங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க். அடையிறதுக்காக முயற்சி பண்ணலாம். சில கடைசியில் ஒரு விடுறது கற்றுக்கணும். அடையிறதுலேயே இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் லைஃப் லாங்காக இருக்கிறத விட்டுட்டு நல்லா ஆரம்பத்தில் நம்ம அடையிறது மாதிரி பயிற்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கலாம்.
பிறகு நம்ம விடுதலை கட்டணும். எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா நம்ம அவ்வளவுதான் விடுதலை ஆயிடுறீங்க. அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேட். ஓகே ஓகே தேங்க்யூ 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 ஐயா. Thank you very much, Vivek. Thank you, sir. Meeting you. Yeah, good. Next, Lakshmi Narayan. அவங்க வெயிட் பண்றாங்க. லட்சுமி நாராயண், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், பார்ட்டிசிபன்ட்ஸ் வந்து வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷர்ட் அது போட்டுக்குங்க. ஷர்ட்லாம் பார்க்கும்போது வெயிலுக்கு ஷர்ட் எல்லாம் வர நல்லா இருக்கும், ஆனா இங்க அட்லீஸ்ட் ப்ரோக்ராம் வரும்போது கொஞ்சம் ஷர்ட் ஆகுது போட்டுக்கோங்க. ரிக்வஸ்ட் பண்ணிடுங்க. லட்சுமி நாராயண், உங்களை அன்வைட் பண்றேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் லட்சுமி நாராயண், சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே ஃபைன். ஐயா கிட்ட பேசலாமா? ஆ ஐயா கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. ஓகே ஐயா. ஐயா, எனக்கு இந்த புறம் சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. என்னன்னா, நமக்கு புறத்துல வந்து நிறைய செயல்களை ஈடுபட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு செயல் பண்ணும்போது நமக்கு தேவையான எனர்ஜி இருக்கு, ஆனா சில செயல்கள் பண்ணும்போது நமக்கு வந்து எனர்ஜியே இல்லாம இருக்குங்க ஐயா. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யும் போது கூட ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு நம்மளுக்கு எமோஷன் கிரியேட் பண்ண முடியுங்களா ஐயா? அது எல்லா நேரமும் சாத்தியமான்னு ஐயாட்ட கேட்கணும். இப்போ இப்போ வந்து ஒரு அலுவலகத்துல வந்து ஒரு ஒரு காலையில வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி நல்லா இருக்குங்க. ஒரு 10 மணிக்கு வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எனர்ஜி அந்த டைம்ல ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ லஞ்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. அதே வேலையை செய்ய ஒரு சின்ன சலிப்பு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் தேவை. ஆனா ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம என்ன ஏதாவது திங்க் பண்ணணுமா, நம்ம வந்து நல்லா பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லணுமா, இல்ல அது இருக்கிற எமோஷனை வச்சு அது நம்ம அந்த வேலையை செஞ்சா போதுமா? ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து எனர்ஜி லெவல் லோவா இருக்குங்க. எல்லா டெய்லியும் பாக்குறேன் நான், அதை நோட் பண்றேன். கொஞ்சம் எனர்ஜி இன்னும் ஃபர்ஸ்ட் காலையில இருந்த மாதிரி ஒரு மத்தியானம் எனக்கு அந்த எனர்ஜி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுதுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு நீங்க செய்யற சேவையே தியானமா பண்றதுங்கிற மாதிரி குழந்தைங்கன்றதுனால இது எனர்ஜியை கொஞ்சம் ரீஜெனரேட் பண்ணும். நீங்க எந்த வேலையை செய்றீங்க, ஒரு மொனட்டானஸ் ஒர்க்காவே இருக்கு, அதை வந்து நீங்க கொஞ்சம் மன ஈடுபாட்டோட அது கூட ஒரு தியானம் பண்ற மாதிரி நினைச்சு நீங்க செய்யற வேலையே ஒரு தியானமாக்கி பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் எனர்ஜியை கொஞ்சம் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் அந்த தாட்ஸ் எல்லாம் அதுவா வரும்ன்றது நம்ம வந்து நம்ம ஞானம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஏன் புறத்துக்கு வந்து இந்த அகம் எப்படி யூஸ் ஆறுன்றத ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்க. ஏன்னா புறத்துலயே வேலை செய்யறோம், அதுக்கு தேவையான எனர்ஜி அதுவா வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்ல நம்ம ஏதாவது ஆர்டிபிஷியலா புஷ் பண்ணி நம்ம அந்த வேலையை பண்ணணுமான்றது ஒரு எனர்ஜி லெவல் எப்படி பண்ண குறைஞ்சிட்டேதான் போகும். குறைஞ்சி போகும்போது நீங்க அதை கொஞ்சம் ஜெனரேட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒரு தியானம் மாதிரி நீங்க செய்யற வேலையை வேற அதுக்காக தனியா உட்கார்ந்து கண்ண மூடிட்டு தியானம் பண்ணணும் இல்ல, செய்ய தியானமா உங்களுடைய உணர்வு நிலையை அதுல இணைச்சு நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா செய்யற வேலையே கொஞ்சம் லைவ்லியா மாறிடும். சரிங்க சரிங்க, நன்றிங்க. அப்புறம் இன்னொரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த தாட் அண்ட் திங்கிங் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நல்லா புரியுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம தாட் வந்த தாட்டை எதுவும் கண்டுக்காம விட்டோம்னா அது அதுவா போயிடுன்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம், நம்ம லைஃப்லயும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வந்து சில தாட் வந்து நம்மளை ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும் போது ஒரு திங்கிங்காக வந்த திங்கிங்கானால நம்ம கன்வெர்ட் பண்ணால் கூட அந்த தாட் போயிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பயம் வந்தாலுமே பயத்தை டோட்டலா அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு திங்கிங்க கன்வெர்ட் பண்ணி எனக்கு இந்த பயம் வந்தா கூட பரவாயில்ல, இந்த பயம் என்ன என்னதான் செய்யுதுன்னு பயமானதுன்னு பாத்துக்கிறேன், பயம் வந்தா கூட பரவாயில்ல, அந்த தோட்ட கூட பரவாயில்லன்ற ஒரு திங்கிங் நான் ஒரு ஜென்ரேட் பண்றேன். பண்ணா கூட அது அந்த தாட்ல இருந்து என்னை விட்டு போயிடுதுங்க. அதான் கொஞ்சம் ஆச்சரியமா. இப்ப இது வந்து நீங்க அந்த பயத்தை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணல, என்கரேஜ் பண்ணாத வந்து நீங்க வேற ஏதோ ஒரு வகையில அந்த அதை ஃபேஸ் பண்றீங்க. ஃபேஸ் பண்றதுனால அது முன்னோட்டு போயிருது. இது வந்து அதை அதை டெவலப் பண்றது, அதை வந்து திங்கிங்கான்னு சொன்னா, இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு தாட் வருதுன்னு சொன்னா அதையே நீங்க எடுத்து கொஞ்சம் என்ன டெவலப் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைச்சீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் திங்கிங்கா மாறிடுது. புரியுதுங்க. அந்த மாதிரி திங்கிங் இப்ப நீங்க சொல்ற திங்கிங் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிடலாம் போது அது அதுவுமே ஒரு திங்கிங் தானே. அது அப்ரோச்சே வேற அப்ரோச்சா மாறிடும்.
நம்ம எல்லா அப்ரோச்சுமே வந்து திங்கிங் வச்சுதான் நம்ம பண்றோம். நம்ம எந்த செயல்பட்டாலும் மனதில் ஒரு செயல் இருக்கத்தானே செய்யுது. அதுவாக நாமளா ஃபேஸ் பண்றதுங்கிற மாதிரி ஒரு செயல் இருக்கு. அப்போ அந்த நாமளா என்ன செயல் செஞ்சாலும் அது ஒரு திங்கிங் தானே. அந்த நீங்க பயன்படுத்திக்கலாம். என்னன்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துன்னு சொன்னா அது நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நெகட்டிவாவே இருந்துன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். அதனால உங்க திங்கிங் வந்து ஒரு பாசிட்டிவா அப்ரோச் தான் நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்களா தானே ஜெனரேட் பண்றீங்க. நீங்களா ஜெனரேட் பண்றது ஒரு பாசிட்டிவ் அம்சத்துல இருந்தா நல்லா இருக்கும். அதுவே நெகட்டிவ் பேருமோ பேருமோ நினைச்சீங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் கீழே இது பண்ணிடும். ஆமா, அப்போ மோசமான எமோஷன்ஸ் அந்த தாட் எல்லாம் வந்து அதை வெளியேற்றுறதுக்கு வந்து நம்ம ஒண்ணு வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டுரலாம், அதுவா போயிடும். இன்னொன்னு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா அதை வந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பண்ணா அதுவும் போயிடும். ஸோ ரெண்டு அப்ரோச் நம்ம கையில எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா எடுத்துக்கலாம். ரெண்டாவது எப்படின்னு சொன்னா இப்ப பாசிட்டிவ் அப்ரோச்ங்கிறதுக்காக நம்ம நல்லா நடக்கும் நடக்கணிட்டே நினைக்கிறத விட அது இருக்கட்டும் இருந்தா இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க செயல்ல உங்க கவனத்தை செலுத்துறீங்கன்னு வச்சுட்டுங்க. சரிங்க சரி, அது வரத்தாஞ்சி உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குனாலும் அதை நீங்க நல்லதுக்காக வந்திருக்குன்னு ஒரு இது பண்ணிக்கிடணும் பண்ணிக்கிடலாம். இல்லைனாலும் கூட சரி, இப்போ ஒரு நெகட்டிவா வருதுனாலும் கூட சரி, வந்தா வந்துட்டு போட்டு நம்ம செய்ய வேண்டியது சீரில் செய்வோம்னு சொல்லி உங்க எனர்ஜி அங்க டெவலப் ஆயிட்டுன்னு சொன்னாலே நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்காவும் பாருங்க. மொத்தத்துல வந்து என்ன சொல்லுங்கன்னா உங்களுடைய இயல்பே வந்து ஒரு டைனமிக்கா மாறும். டைனமிக்கா மாறும் பொழுது எது வந்தாலும் அதை வந்து தூக்கி போட்டு போற மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வந்து, அதான் வந்து லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்றோம், ஒரு எனர்ஜெட்டிக் மைண்ட்ங்கிற மாதிரி அப்படி ஒரு மைண்டு வந்து ஃபார்ம் ஆகுறதுனால நீங்க அந்த மைண்டை வச்சு நீங்க எதை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிடலாம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு டைனமிக் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. இது வந்து நம்ம டைனமிக் ஸ்டேட்டை கிரியேட் பண்றது இல்லை, ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து சரி தாட்டு என்ன தேவையில்லாத தாட்டு வந்தா வந்தா வந்துட்டு போட்டோம், நம்ம செய்ய வேண்டியது செய்வோம் பொழுது அந்த உங்க எனர்ஜி எல்லாமே செய்யறது எப்படி செய்யறதுங்கிறதுல டெவலப் ஆகும்பொழுது அதுவே பாசிட்டிவ் அப்ரோச்ல போயிருது. ஓகே 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 ஓகே. நம்ம கவனத்தை மட்டும் செயல முழு ஃபுல் ஃபோக்கஸ்டா கவனத்தை மட்டும் வச்சா போதும், நமக்கு அது தேவையான எனர்ஜி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரியுது. இப்போ நீங்க செய்ய வேண்டிய செயலை செய்யவிடாதபடி உங்களை ஏதாவது ஒரு தாட் வந்து நெகட்டிவ் தாட்டா வந்து ஏதாவது முடக்கி போட்டுட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க அதை ஏதோ ஒரு வகையில நீங்க அதை டீல் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவா நீங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே ஓகே, நல்லாவே புரியுதுங்க, ரொம்ப நன்றிங்க. சரி ஓகே, தேங்க்யூ லட்சுமி நாராயண். மீட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் செல்வகுமார் அவங்க வெயிட் பண்றாங்க, நான் அன்மீட் பண்றேன். செல்வகுமார் நீங்க மைக் ஆன் பண்ணல, நீங்க எப்படி பேச முடியும் செல்வகுமார்? கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? அபுதாபிங்களா? அபுதாபில இருந்து. ஓகே ஓகே, ஐயாட்ட பேசுங்க, ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கம், நான் செல்வகுமார் அபுதாபி. ஆ சரிங்க. ஏற்கனவே உங்களுக்கு போன்ல பேசியிருக்கேன். ஆ பட் இப்போ கொஞ்சம் நிறைய கேள்வி அதுல இருந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு கேள்வி எடுத்து வச்சிருக்கேன். சரி. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா உங்களுடைய தத்துவத்தை வந்து ஒரு வரியில சொல்றா இருந்தா எப்படி சொல்லணும்? அதாவது நீங்க எல்லாத்தையும் விடுங்கன்னு சொல்றதுதான், நம்ம சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஆமா, அது எல்லாத்தையும் விடுங்கன்னுதான் விடுறதுங்கிற மாதிரிதான் சொல்றோம். விடுன்னு சொல்ல வேண்டியதான் பிடிக்காத விடு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நீங்க சில விஷயங்கள்ல பேசும்போது சொல்றீங்க, அந்த புரியுதுக்கு வந்து நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அந்த ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் முடியும். ஏன்னா அது வந்து இப்ப நான் ஒன்னு சொன்னேன், இந்த ஒரு இதே மாதிரி ஒன் லைன்ல நான் சொன்னேன்னு சொன்னா அது உங்களுக்கு விளங்காம போயிட்டு நான் செய்யறது விளங்கினா சொல்ல போனாங்கன்னா யார் எல்லாமோ எப்படியோ சொல்லி என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க, நாமளும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறோம், கடைசியில கிளிக் ஆக மாட்டாங்க பாத்தீங்களா? கிளிக் ஆகாம தானே பல வருஷங்கள் நம்ம அதுல இருந்து இங்க எல்லாமே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்திருக்கிறோம். வந்து கொஞ்சம் கடைசியில் அவங்க உண்மையில எல்லாருமே வந்து நல்ல நோக்கத்துல தான் சொல்றாங்க, நம்ம வழங்க வைக்கணுங்கிறக்காக தான் அவங்க என்ன எல்லாமே சொல்ல வராங்க, நாமும் வழங்குறக்காக தான் முயற்சி பண்றோம். பட் இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு வகையில மீட் பண்ணாம போயிருது. அதனால நம்ம வந்து நிறைய வகையில நம்ம முயற்சி பண்ணத்தான் செய்யணும். அது என்ன சொல்ல வராங்கங்கிறதுனுடைய நம்ம
அணுகத்தான் செய்யணும். நம்ம எல்லா கேள்விகளையும் கேட்டு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ற மாதிரி இருந்தா தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம அந்த அந்த புரிதல்ங்கிறத வந்து அதை நான் என்னுடைய கேள்வி என்னன்னா எப்படி உங்க சப்ஜெக்டை வந்து இப்போ வேற ஏற்கனவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சப்ஜெக்ட்டும் மனசுல இருக்கும் பட் அது உங்க சப்ஜெக்டை புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இதுக்கு மேலே எதுவும் இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் ஒரு இப்போ உங்க சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கும் போதே இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் தான் படிச்சுட்டு இருந்தாலும் இதை என்னன்னா உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, ஏதோ அடையணுங்கிற மாதிரி இருக்கு. அடையணும்னா நீங்க தேடித்தான் ஆகணும். நீங்க இருக்கிறதையும் கீழே போட சொல்லணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? நாம நாமளே இது காணாதுன்னு சொல்லி என்ன தேடிட்டு இருக்கோம்? நீ இருக்கிற கையில வச்சிருக்கிறதையும் கீழே போட்டுக்கிச்சுன்னா நம்ம எப்படி சர்வை பண்றதுங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு தயக்கம் வர ஆரம்பிச்சோம். இப்ப இதுவுமே நம்ம சைக்கலாஜிக்கலா தான் சொல்றோம். பிசிக்கலா நீங்க வந்து நிறைய சவுண்ட்லோட இருக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் கீழே போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஒண்ணு, அது வந்து என்ன பைத்தியகாரத்தனமா சொல்றாங்கிற மாதிரி கூட நம்ம பாக்கலாம். இது நம்ம சைக்கலாஜிக்கலா தான் எதுவுமே வேண்டியதுலன்னு நம்ம சொல்றோம். சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க எப்படி கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க குழந்தையா மாறிடுவீங்க. நீங்க பிடிச்சு வச்சீங்கன்னு சொன்னா நீங்க கன்னிங்கா போயிருக்கீங்க. அங்க வந்து சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க கன்னிங்காவே இருக்கக்கூடாது. நீங்க இன்னோசென்டா இருக்கணும். இன்னோசென்டா இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா எந்த சுமையுமே இருக்கக்கூடாது. நீங்க எதையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காத ஒரு நிலையில இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இப்ப அந்த புரிஞ்சிட்டோம் அப்படிங்கறத வந்து எப்படி இல்ல உங்க சப்ஜெக்ட் புரிஞ்சுட்டு உங்களுக்கே தெரியும். அது நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கையில ஒண்ணுமே வெயிட்டே இல்லைன்னு சொன்னா நீங்க ஈஸி கோயிங் ஆயிருவீங்கல்ல. இல்லைங்க, நீங்க ஒரு ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அதாவது நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த மைண்ட் வந்து ஒரு ஃப்ளோல வந்து வேலை செய்யும், அது ஒரு புதுமைதான் அனுபவமா இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்றீங்க. அந்த ஃப்ளோல இருந்துச்சுன்னா அது எப்படி? இல்ல நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க அதெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கனாலே பழைய எப்படியும் தேடுறதுங்கிற மாதிரி ஆயிடும். அது அப்படி இருக்கும் பட் இருந்தாலும் நீங்க தேடக்கூடாது. நீங்க தேடுறீங்கனாலே பழைய எப்படியும் விடுற லாங்குவேஜ் விட்டுட்டு தேடுற லாங்குவேஜ் அடையிற லாங்குவேஜுக்கு மாறி இருக்கீங்க, மாறி போயிருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எத்தனை வருஷமா இதை நீங்க இந்த அணுகுமுறைக்கு வந்திருக்கீங்க? இப்பதான் ஒரு 6 மாசமா. சரி, நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் புரியல. அதை ஏன்னா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறோம், புரிஞ்சுக்கிறத மட்டும்தான் இதுல வேலை இருக்குங்கிறோம். அப்படின்னா அது எப்படி நம்ம நீங்க நம்ம புக்குகளை பாத்திருக்கீங்களா? ஆமா, புக்குகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க ஒரு ஒரு 4 புக் இருக்கு. ஞான விடுதலை, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, ஞானப்பட்டறை. இந்த 4 புக்கும் வந்து பேசிக்கலா இதை படிச்சா தான் உங்களுக்கு ஒரு டோட்டல் வியூ கிடைக்கும். நீங்க இதுல வந்து இப்ப நம்ம வந்து நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல சிலது சொல்லுவோம், சில ஏதாவது இந்த கேள்விப்பதில்களா வரும், பல இதுகளா வரும். அதெல்லாம் நமக்கு கரெக்டா அங்க வந்து சொல்லிச்சோம்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு 2-3 ஞான முகாம வரிசை அந்த அந்த ஆர்டர் படி பாத்துக்கிட்டே வரணும். டோட்டல் வியூ கிடைக்கும். மொத்தத்துல வந்து ஒரு உங்களுக்கே ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஒரு ஐடியா இருந்தா தான் நீங்க செயல்படுறதுக்கு உங்களுக்கு எப்படி செயல்படுறதுங்கிற ஒரு நிர்ணயம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட் தான். எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படி கேட்டா எது புரிஞ்சுக்கிறது எங்க மனசுல எப்படி ஆரம்பிச்சு எங்கன முடியும் அப்படிங்கிற மாதிரி? இல்ல நீங்க எல்லா உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் எல்லாம் இருக்கோ அந்த கேள்விகள் எல்லாருக்கும் பதில் கிடைச்சாதானே நீங்க கேள்வியில இருந்து விட முடியுங்க. கேள்விகள் என்ன கேள்விகளா இருந்தாலும் அந்த கேள்வி வந்து எதை காட்டுது, எதை டிமாண்ட் பண்ணுதுங்கிற ஒரு இது இருக்கும்போது இப்ப நம்ம சொல்லக்கூடிய புக்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்க கேள்விக்கே உங்களுக்கே ஒரு பதில் கிடைக்கும். பதில் கிடைக்கிற வரைக்கும் உங்க கேள்விகள் உங்களை விட்டு போகாது. உங்க கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதில் திருப்தியான ஒரு பதில் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த கேள்விகளே இருக்காம போயிடும். கேள்விகளே இல்லாம போயிட்டுங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதையுமே அடையிறதுக்கும் தேவையில்லை. ஒரு டெக்னிக்கலா உள்ளதான் வந்து ஞான பட்டறைங்கிறது கேள்வி பதிலா தான் இருக்கும். அதுல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உங்க மைண்ட்ல உள்ளவங்க எல்லாம் கூட கேட்ட கேள்விகளா இருக்கும். சரி சரி, உங்களுக்கு ஒரு இலச்சலதான் ஹெல்ப் பண்ணும். சரிங்க, 3 புக்கு தான் டெக்ஸ்ட் புக்கு, 4வது வந்து கேள்வி பதில் தான். சரிங்க சரிங்க, ஓகே. கடைசி கேள்வி என்னன்னா வந்து இந்த புரிதலுக்கு வந்து நம்ம முக்திங்கிற பேர் எதனால கொடுக்குறோம்? புரிதலுக்கு முக்திங்கிற பேர் கொடுக்கறது இல்ல, புரிதலுக்கு ஞானம்ங்கிற பேர் கொடுக்குறோம். முக்திங்கிறது லிபரேஷன், லிபரேஷன்ங்கிறது விடுதலை.
அது இயற்கைங்கிறது விடுபட்டு இயங்குறது தான் விடுதலைன்னு சொல்றோம். இந்த புரிதல் வந்து அந்த முக்தியை நோக்கி கொண்டு போவோமா, அப்படி அப்படி எடுத்துக்கணுமா? முக்தியில தான் நாம இருக்கிறோம். இப்ப நாம இருக்கிறதே முக்தி தான், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த முக்தியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து விடுபட்டுறோம். டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து விடுபட்டீங்கன்னா இருக்கிற முக்தி அப்படியே கன்யூ ஆகிட்டே இருக்கும். ஓ சரி சரி. பட் அந்த 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 இருக்கிற அந்த நிலைங்கிறது வந்து ஒரு அனுபவமா இருக்குமா, இல்ல அது எப்படி அதை சொல்ல முடியாதுங்களா? இல்ல, அதாவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டை கற்பனை பண்ணுங்க. குழந்தை வந்து ஒவ்வொரு வினாடியும் ஏதாவது ஒரு அனுபவத்தோட எக்ஸ்பிரஷன்ல தான் இருக்கும். ஆனா எந்த எக்ஸ்பிரஷனையும் பிடிச்சு வைக்காது பாத்தீங்களா? ஆமா, ஃப்ரீ ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஸ்டேட் தான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே இருக்கும். ஒவ்வொரு கணந்தோறும் நமக்கு ஏதோ ஒரு அனுபவம் வருது. எந்த அனுபவத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா போயிருந்துலாம், புது புது அனுபவமும் வந்துட்டே இருக்கு. நாம எங்கேயாவது ஒரு அனுபவத்தை பிடிச்சு வைக்கும் போது அந்த அனுபவம் வந்து ஒரு சுழலா மாறிடுது. அப்படி அனுபவம் எந்த அனுபவமே சுழலா மாறாதபடி ஒரு ஃப்ரீ ஃப்ளோல ஒரு ரிவர் லிவிங் ரிவரா போயிட்டுன்னு சொன்னா அதுதான் நம்ம இயற்கையான நிலையே. அதுதான் இது நம்ம சம்பாதிக்கிற நல்ல இல்லை, நம்ம அது அடைய வேண்டிய நல்ல இல்லை, அது நம்ம இயற்கையான நிலையே. அதுதான் அதுக்கு எது இடையூறா இருக்குதுங்கன்னா நம்முடைய டிமாண்ட் தான் நமக்கு இடையூறா இருக்கு. நம்ம இப்படி இருக்கணும், இது வேணும், இது வேண்டாம்னு சொல்லி நம்முடைய டிமாண்ட் தான் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க டிஸ்டர்பன்ஸ விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது வந்து இயற்கையான இயக்கம் தானா இயங்கிட்டு, அது ஒரு அனுபவமே கிடையாது. எல்லா அனுபவங்களையும் ஃப்ளோ பண்ற நிலைமை. இல்லைங்க, இப்போ அந்த குழந்தைங்கிறது அந்த மனசுலதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்ப குழந்தைங்கிறது வந்து நமக்கு எது வரைக்கும் எந்த விஷயத்தையும் நம்ம ஃபீட் பண்ணாம இருக்கும். பட் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம மைண்ட்ல நம்ம நல்லா ஃபீட் பண்ணிட்டோம், அப்ப கூட அந்த அந்த நிலை சாத்தியமா? இல்ல, இது வந்து அந்த ஃபீட் பண்றது எல்லாம் எதுக்குன்னு சொன்னா புற வேலைகளுக்கு அந்த ஃபீடிங் தேவைப்படும். ட்ரைனிங்குமே இல்லாம புற வேலைகளே எதையுமே நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லாதபடி, உங்களுடைய ஃபீடிங் இல்லாதபடி, உங்களுக்கு டெபாசிட் இல்லாதபடி எந்த வேலையும் நீங்க செய்ய முடியாது. அப்போ புற வேலைகளுக்கு நீங்க அதை பயன்படுத்திடுங்க. உங்களை சரி பண்றதுக்கு எதையாவது பயன்படுத்தினீங்கன்னா தான் தப்பாயும். உங்களை சரி பண்றதுக்கு, உங்களை ரெகுலேட் பண்றதுக்குன்னு சொல்லி எந்த நாளையும் பயன்படுத்தாது. சுதந்திரமா விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கலாங்கிற மாதிரி முழு சுதந்திரம் உங்களுக்கு. எடுத்துக்கிட்டு அந்த திங்கிங் வந்து அந்த பய உணர்வு போயிருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல, இதே அந்த நம்ம ரமணர் வந்து அந்த மரண பயம் வந்த உடனே இறந்துட்டா என்னென்ன பண்ணுவாங்கிறத அவர் அவர் இமேஜினேஷன் பண்ணி கொண்டு போறாரு. அது திங்கிங் தானே வரும் அப்படின்னா? இல்லாம திங்கிங் தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் இருக்கு. இப்ப நம்ம டெக்னிக்கலா நம்ம இது பண்ணும்பொழுது நீங்க எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. நாம என்னதே ஒன்னும் பண்றதுனால போறது போகாம படையப்படி நின்று சொல்ல ஆரம்பிச்சிருது. இப்ப நம்ம சொல்லி காட்டுறது அதான், எல்லாமே வந்துட்டு போகுது. இப்ப சொல்ல போனோம்னா ஒரு பயம் வருதுன்னு சொன்னா பயம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலதான் வருது. அப்ப அந்த காரணத்தினதான் நம்ம டீல் பண்ணணும். மொழிய பயங்கிறதுலாம் ஒரு விளைவு தான், ஒரு ரியாக்ஷன் தான். ரியாக்ஷன் எல்லாம் வந்துட்டு போயிடும் அது. ஆனா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா, ஒரு காரணத்தினால ஒரு பயம் இருந்ததுன்னு சொன்னா அந்த காரணத்தை நம்ம டீல் பண்ணுவோம். காரணத்தை டீல் பண்ணா பயமே வராம இருக்கு. அந்த காரணத்தை திங்க் பண்ணலாம், அந்த பயம் வரக்கூடாதுங்கிறத மட்டும்தான் நம்ம டீல் பண்ணலாம். இப்போ உதாரணமா இப்போ நம்ம இந்த கொரோனா பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதுல எல்லாருமே ஏதோ வகையில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னுட்டு ஒரு 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 மனசுல ஒரு பயம் இருந்துட்டு இருந்தோம்னா இதுக்கு நம்ம என்ன தீர்வு காண்றது? தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, அப்போ இதுல நம்ம என்ன சொல்லிக்கோம்னா, ஒண்ணு நாம வந்து ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு, என்ன உண்டோ அதை நம்ம பண்ணணும். அடுத்தப்ப என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஒரு இறைவன் நம்ம பாத்துக்கிடுவாங்கிற மாதிரியோ அல்லது ஏதோ நல்ல சக்திகள் வந்து நம்மளை காப்பாத்துங்கிற மாதிரியோ ஒரு நம்பிக்கையை போட்டுட்டு நாம நம்ம வேலைகளை பாக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணும் பொழுது நம்ம தேவையில்லாத பயம் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு சோர்ஸ்ல இருந்தாலும் பயம் வருது. அப்ப அந்த சோர்ஸை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல நம்ம அந்த சோர்ஸை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வராது. சரிங்க, ஓகேங்க, ஓகே, நன்றிங்க, நன்றி. சரி, உங்களை மீட் பண்றோம். சரிங்க, நன்றி. ஓகே, தேங்க்யூ. லவ்லி சாரி பிரேம் பேரு இந்த மாதிரி இருக்கு. அவங்களை மீ அன்மியூட் பண்றேன். நீங்க உங்க ஃபுல் நேம், எந்த ஊர்? அன்மியூட்
செந்தில் இவங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து பேச விரும்புறாங்க. எஸ் செந்தில், நீங்க பேசலாம். உங்க ஆடியோ வரல, ஆடியோ வரல. ஹலோ, உங்க ஆடியோ வரல, இப்ப பேசுங்க. நீங்க எங்க இருந்து? சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுறீங்க? ஆமா, சிங்கப்பூர்ல நான் பேசுறேன். சரி, நான் பேசுறேன். வணக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அந்த லிபரேஷன் அப்படின்னு சொல்றீங்க, அந்த லிபரேஷன்ங்கிறது அகம் சார்ந்த லிபரேஷனா? இந்த இப்ப வெளிப்புறமா இருக்க நடவடிக்கைகள், இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்தேன். அந்த நிகழ்ச்சியில என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நான் செஞ்ச ஒரு வேலைக்கு தொடர்ந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஃபீட்பேக் கொடுக்குறப்ப ஒரு கட்டத்துல எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் வந்தாலும் வெளிப்புறத்துல நான் காட்ட முடியாது, என்ன அவர் என்னுடைய சீனியர், வெளிப்புறத்துல காட்ட முடியாதப்ப அதை ஒரு மாதிரி நான் சப்ரஸ் பண்ணி வெளிப்புறமா தான் அதை ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு கட்டத்துல அது பார்த்து தெரியாது, வர்றது வரட்டும், நம்ம வெளியில ரெஸ்பாண்ட் பண்றது மட்டும் தேவைக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அப்கோர்ஸ் அந்த அந்த ஃபீலிங் வந்து போயிடுச்சு. இப்ப நடைமுறையில இந்த மாதிரி விஷயங்கள்ல இது சப்ரஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கோமா, இல்ல அது வர்றபடி வரட்டும், நம்ம வெளிப்புறம் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை மட்டும் எடுத்துக்கும், அது உள்ளுக்குள்ள என்ன மாதிரி ஃபீலிங் வந்தாலும் அதை விடணுங்கிறது தான் லிபரேஷன், அல்லது ஃப்ரீயா விடுறதுன்னு சொல்றீங்களா? அதை பத்தி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. அதாவது கோபமாய் வந்தாலுமே கூட அது நீங்க சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோபங்கிறதே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசுதான். நீங்க ஏற்கனவே வந்தது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்குது, ஒரு ரிஜிடான ஒரு ஹார்ட் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கணும். அது வந்து வந்து தோன்றி மறையக்கூடியது. அது ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் அதை ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கிறனால அது இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே அது கண்டினியூஸே கிடையாது. ஒவ்வொரு மூமெண்ட் பை மூமெண்ட்டும் புது கோபம் தான். நம்ம வந்து ஒரே கோபம் ஸ்ட்ராட்டிக்காக அப்படியே இருக்குது, அரை மணி நேரமும் அந்த கோபம் அப்படியே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நமக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வினாடிக்கு முன்னாடி அது புதுசு தான். அதனால் நம்ம வந்து எதையுமே சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாம் ஏதோ ஒரு வகையில் அதை ரினியூவல் பண்ணி புதுசு புதுசாக நம்ம உருவாக்கிடுறோம். அந்த உருவாக்குற வேலையை நீங்க பண்ணிட்டா போதும். சப்போஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இவரு எப்படி இப்படி பண்ணலாம் நீட்டு சொல்லி நீங்க ஒரு கேள்வியை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது கோபத்தை தான் கிரியேட் பண்ணும். நீங்க வந்து அதே நேரத்துல அவருக்கு எல்லா ரைட்டும் இருக்கு, அவரு அவரு ரைட்டு படி தான் செய்யறாரு, அவரை கேட்கக்கூடிய ரைட்டு நமக்கு கிடையாது நீட்டு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா கோபம் வராது. அதுக்குற அதுக்கு அதுக்குற கோபத்தை கிரியேட் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அது நமக்கு கோபப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் கோபமே வரும். கோபத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா கோபமே வராது. ஏன்னா நீங்க உருவாக்குனாதான் கோபம் வரும். நீங்க உங்க சீனியர் ஆபீசரா இருக்கிறாரு, சீனியர் ஆபீசரோ ஜூனியர் ஆபீசர் யாரா இருக்கட்டும், கோபப்படுற ரைட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி உங்க ரைட்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும்தான், வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு நீங்களையே உங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அந்த கோபம் உங்கள்கிட்ட இருந்து வரும். அந்த உரிமை உங்களுக்கு இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு கோபம் வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உரிமை நீங்க கோபம் வந்ததுன்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க உரிமை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உரிமை எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும்தான் கோபம் வரும். உரிமை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா கோபம் வராது. அப்ப இந்த உதாரணத்துல உதாரணத்துக்கு நான் ஒரு ஒர்க் வேற ஒரு வேலை ஒண்ணு செய்யறேன், அதுல அப்ப அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் என்னுடைய வேலையும் வந்து மீட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல எங்க ஒரு இடத்துல அவங்க கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அது என்னுடைய
ஈகோவையோ இல்லை என்னுடைய ப்ரிப்பரேஷன்லயோ இதுலயோ ஒரு இடத்துல ஹர்ட் பண்றப்ப தொடர்ந்து அதை ரிப்பீட்டடா வர்றப்ப அப்ப ஏதோ ஒரு உணர்ச்சிகளை அது ட்ரிகர் பண்ணுது. ஒண்ணு கோபமா இருக்கலாம் இல்ல சந்தோஷமா இருக்கலாம். வேலை நல்லா இருந்ததுன்னா பாராட்டுறப்ப சந்தோஷப்படுறேன். வேலை நல்லா இல்ல இல்ல அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த டெலிவரபிள் இல்லைன்னாக்கா அப்ப அந்த ஒரு கோபம் வருது. இதை வந்து நான் விருப்பப்பட்டு செய்யறேன்னு அது ஒரு ரிசல்ட் மாதிரி வருது. இன்னொருத்தவங்க கொடுக்குற ஃபீட்பேக்க ஏத்துக்க முடியாத ஒரு தன்மையா இருக்கலாம். அப்ப அப்படிங்கிறப்ப இதை வந்து அதை போக்குலயே அதை விடுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. அதுக்குதான் இல்ல இப்ப நீங்க வந்து எப்படினாலுமே அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு சரியான சூழ்நிலை இல்லை. இந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனைனால இருந்தா அவங்களுக்கு கோபம் வருது, வருத்தம் வருது, ஏதோ டென்ஷன் வருது. அப்போ அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு வேற ஏதாவது இது பண்ணுங்க. நீங்க உங்க எமோஷனை போட்டு சண்டை போட்டு நடக்கிறத விட எமோஷன் வந்து தேவையில்லாத எமோஷன் தான் வருது. இந்த எமோஷனுக்கு தேவையே இல்லை, தேவையில்லாம வருது. அப்போ நீங்க அந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிறது வேற ஏதாவது அணுகுமுறைக்கு பாங்க. இப்ப சிலதுகள் வந்து இப்ப நீங்க வந்து கோபத்தை தான் காட்ட முடியாத வழிய சில நேரங்கள்ல வந்து ஹியூமரா கூட ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க உங்க மேட்டர் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்ல. ஏன்னா நீங்க வந்து இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு எல்லாம் ஏற்படுதுங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு வகையில அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் பாத்தீங்களா. புரிய வைக்கிறது கோபம் இருக்கீங்கன்னா அது அட்வர்ஸ் எஃபெக்ட் தான் வரும். ஆனா அதே நேரத்துல புரிய வைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு நீங்க ஒரு ஒரு ஏதாவது வழிமுறையை நீங்க கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு வகையில சூழ்நிலையை நம்ம சரி பண்ணத்தானே செய்யணும். சூழ்நிலையை சரி பண்ணிக்கிறதுக்கு உபாயம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப உள்புறம் அந்த ஏற்படுற உணர்வுகளை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியேதான் விடணுங்கிறீங்களா? அதுதான் நீங்க செய்யறதுக்கு அங்க இருக்காத நீங்க ஏதோ ஒரு ரினியூவல் பண்ற மாதிரி அது இருக்கு. உண்மையிலேயே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தானே அது. அதனால நீங்க புதுசு புதுசா நீங்க உற்பத்தி பண்ணலன்னு சொன்னா அது போயிடும் அது. சரிங்க, பண்ணி பாக்கேன். மறையுது மறையிறது மட்டும் தான் நமக்கே தெரியுது. சரிங்க, ரொம்ப நன்றி. சரி, ஓகே, தேங்க்யூ செந்தில், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராம், ஐ திங்க் ராம் ஃப்ரம் ட்ரிச்சி நினைக்கிறேன், உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா, ஐயா, இந்த மாதிரி நம்ம நீங்க ஆகாமிய கர்ம புக்ல நிறைய ஆகாமிய கர்ம வந்து நம்ம கையில தான் இருக்கு, புண்ணியம் பண்ண சொல்றீங்க. சரி, காசு பணம் செலவு பண்ணாம புண்ணியம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்காயா? என்ன பண்றதுக்கு வழி இல்ல? இப்ப புண்ணியம் பண்றது அன்னதானம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. சரி, அதுக்கு வந்து காசு எல்லாம் செலவாகுது இல்ல? ஆமா, நம்ம கையில இருந்து காசே போடாம ஆனா புண்ணியம் செய்ய முடியாது. தினம் தினம் புண்ணியம் செய்யணும், எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. கையில காசு இருக்கா இல்லையா? இல்ல, காசு இல்லாம செய்யணும்னா கையில காசு இல்லாம செய்யணும்னா வச்சுக்கிட்டே காசு இல்லாம செய்யணும்னு பாக்காதுங்க. கையில காசு இருந்தா காசு வச்சு செய்யுங்க. காசே கையில இல்லைன்னு சொன்னா காசு இல்லாம செய்யறதுக்கு என்ன வழி இருக்குங்கிறத பாருங்க. சொல்ல போனோம்னா ஒரு நாலு பேருக்கு ஒரு ஏதோ ஆறுதல் சொல்றதே ஒரு நல்ல காரியங்கள் தான். நீங்க ஒருத்தருக்கு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் சொன்னீங்கன்னா நம்ம தினம் வாழ்க்கையில புண்ணியம் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. இல்ல, அதான் உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணுங்க. சரிங்க, அப்போ நல்ல எண்ணங்கள் நினைச்சாலே வந்து பின்னோட்ட நீங்க வந்து நல்லா இருக்கும்னு நினைக்க நினைச்சா அது புண்ணியமாயா? இல்ல, அது வந்து நீங்க நல்லதா இருக்குன்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்து உங்க பாசிட்டிவ் திங்கிங் வந்து உங்களே ஒரு பாசிட்டிவ் நிலைக்கு கொண்டு போகும். உலகத்துல எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னு உங்க மனசு நல்லா இருக்கும். சரிங்க, அது மாதிரி இந்த நமக்கு வரக்கூடிய தண்டனைகள்லாம் நீங்க வந்து நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. வரும்போது தோணவே மாட்டேங்குது. வரும்போது எடுத்துக்க முடியலையே.
அதை நீங்க எடுத்துக்கிடணும், அதை எடுத்துக்கிறதுக்குதான் நம்ம சொல்றோம். தோன்றது அப்படிதான் தோணும், நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி தான் தோணும், பட் இருந்தாலும் அது நமக்கு உதவிக்கு வருதுன்னு எடுத்து உண்மையிலேயே வந்து ஏன்னா நம்மளை வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நம்ம வந்து டார்ச்சர் பண்ணணும்னு சொன்னா அது இப்ப அது செஞ்சதுக்கு பதிலுக்கு நம்மளை தண்டனை கொடுக்குற மாதிரிலாம் ஆயிருது. அது வந்து ஒரு சைல்டிஷால தானே இருக்கு. உண்மையிலே என்ன சொன்னா நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா நம்மளை வழி நடத்துறதுக்காக கொடுத்தாரு தானே, அது உண்மையான பனிஷ்மெண்ட். அது அதனால ஒரு லாபம் இருக்கு. சும்மா போயிருக்கிறதுனா சைல்டிஷால ஆயிருது. நம்ம ஒன்னு செஞ்சோம்னா அதுக்கு பதிலுக்கு செய்யறாங்கன்னா அது ஏதோ ஒரு மாதிரி சைல்டிஷா தானே இருக்கு, மெச்சூர்டா இல்லலாம். தண்டனையே வந்து ஒரு நல்ல சூழ்நிலை தானே உருவாக்குது. ஏதோ ஒரு வகையில உங்களை திங்க் பண்ண வைக்குது, உங்களை செயல்பட வைக்குது. அதுல இருந்து நீங்க ஒரு பாடத்தை படிச்சுக்கிடுங்க. ஒவ்வொன்றும் நீங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து சொன்னா அந்த கஷ்டத்தினால என்ன பாடத்தை படிச்சுட முடியும்னு சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய சம்பவங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால மொத்தத்துல நீங்க ஜெனரலா எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வர்றதெல்லாம் உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. அதனால அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிடணும்ங்கிற முடிவுக்கு வந்துருங்க. முடிவுக்கு வந்து நீங்க இப்ப நீங்க அப்படி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அப்படி எடுத்துக்கிட்டா அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சிடென்ட் ஆகுது எடுத்துட்டீங்கன்னா மன ஆறுதல் கிடைக்கும், இல்லன்னு சொன்னா நீங்க சங்கடப்பட்டுட்டு தான். சரிங்க சரிங்க, நன்றி. சரி நன்றி ராம், உங்களை மீட் பண்றேன். ஐயா நீங்களே பண்றீங்க ஐயா, 1 hour ஆயிடுச்சியா? ஆமா, நம்ம நீங்க அவங்க கண்டினியூ பண்றாங்களே இப்போ. சரி, நீங்க எதுவும் ரெஸ்ட் எடுக்கணுமா? அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. போனோம்.